फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் பூசணிக்காய் ஜூஸ் வந்து போடுறேன். டெய்லி நாங்கள் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆப்பிள் சைடர் வினிகருக்கு பதிலாக இப்போ நான் பூசணிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். காலைல ஏர்லி மார்னிங்கில், ஏர்லி மார்னிங் கிடையாது, நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ வந்து ஆப்பிள் சைடர் வினிகருக்கு பதிலாக இப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸ் தான் நான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ 50 கலோரிக்கு கம்மியாக தான் இது வரும். ஸோ அதனால் உங்களோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இது ஒன்றும் பெருசாக பிரேக் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா ரெண்டு பேருக்குமே ஒரு பூசணிக்காய் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குனா அந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி டெய்லி காலைல வந்து இந்த பூசணிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கேன் நான். ஸோ இதோட ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது, இதுக்கு தனியாக எதுவும் ரிசல்ட் இருக்கான்லாம் எனக்கு தெரில, பட் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுதுனால இதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு காலைல பூசணிக்காய் ஜூஸோட இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் திருப்பி 11:30 சாப்பிட ஆரம்பிக்கிறேன். என்னோடய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட டைமிங் வந்து நான் மாற்றிருக்கேன், நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து காலைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்தது வந்து பப்பாளி தான். செங்காயாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பப்பாளி தான் இருந்துச்சு. செங்காயாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக இல்லை, செங்காய் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு பப்பாளி. அதுக்கப்புறம் ரொட்டீனாக எப்பயும் போல் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. துணி வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்த துணி வந்து ஹாலில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தனியாக ஏற்கனவே மடித்தது இருக்குது, இங்கே கொஞ்சம் மடிக்காதும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மடித்து வச்சுட்ருக்கேன். மாமா அப்போ ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஸோ எனக்கு வந்து ரொட்டீன் வந்து டெய்லி ரெகுலராக தான் போகுது. லாக்டவுனில் நிறைய ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கேயும் லாக்டவுன் மாதிரி தான் இருக்குது, பட் மாமா மட்டும் எனக்கு கடைக்கு போகிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஃபிஷ் ஃப்ரையும் கேழ்வரகு ரொட்டி வந்து நம்மளோட 7 Days 7 Recipes எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 7 Days 7 Lunch Recipes பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து கடலெண்ணெய் போட்டு 4 பீஸ் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ ரெண்டு ஃபிஷ்ஷாக வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து 2 சைடும் பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ஃபிஷ் வந்து எனக்கு வந்து வாய் என்னமோ மாதிரி இருக்குது, ரொம்ப டயட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ஃபிஷ் வந்து வாங்கி ஒரு 1 கிலோ வாங்கி மேரினேட் பண்ணி வச்சிட்டேன்னா ஒன்று விட்டு ஒரு நாள்னு ஒரு 2-3 தடவைக்கு அது வந்து வரும். அடுத்து வந்து கேழ்வரகு தோசை வந்து நம்மளோட ரெசிப்பியில் காமிச்சிருந்தால 7 Days 7 Recipe அதே மாதிரி தான், பட் அன்றைக்கி பீட்ரூட் இருந்துச்சு, இன்றைக்கி கேரட் இருக்குது. ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கேரட் இதெல்லாம் நல்லா சாப்பரில் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கேரட்டையும் சாப் பண்ணி நான் அன்றைக்கி அதில் அந்த 7 Days 7 Recipeல என்ன மசாலா போட்டனோ அதே மாதிரி தான் கேழ்வரகு கடலை மாவெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து அதில் அடை மாதிரி சுட்டிருப்பேன், இதில் நான் தோசை மாதிரி சுட்டுக்கிறேன். இந்த மாதிரி கம்பு கேழ்வரகுன்னு நீங்கள் சாப்பிடையில உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே லஞ்ச் வரைக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி இதில் நான் வந்து பன்னீர் டிக்கா, அவன், அப்புறம் அவன் எல்லாமே எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். செம்ம எம்மியாக இருந்துச்சு, கண்டிப்பாக பாருங்கள். இந்த இயரிங்ஸ் ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னது, இந்த இயரிங் ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது இல்லை, நீங்கள் லாஸ்ட் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ட்ராவரில் வந்து ஜுவல்லரி ட்ரே வச்சு வச்சிருப்பேன். அதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா நம்மகிட்ட என்ன இயரிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. பழைய இயரிங்ஸ், சில இயரிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஏடிஎம் சேனலில் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் கார்டில் காட்டுற பாருங்களா, அந்த இயரிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்ஸ்லாமே போட்டே 1 வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த இயரிங் வந்து இந்த ஆர்கனைசர் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 சைடும் இயரிங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. மொத்தம் 3 வாங்கினேன், ஒன்று வந்து நான் ஏற்கனவே மாட்டியிருக்கேன் அதையும் காட்டுறேன். அண்ட் எப்பயுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை நீங்கள் அது ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலும் சரி, பாத்திரம் ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த மாதிரி ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இப்போ நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கிற இயரிங்ஸ் வந்து இது எல்லாமே
நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இது எல்லாமே போறது என் ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டர்ஸ்க்கான காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து போகுது. எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதுல ஒரு சின்ன கல் கூட உதிராம இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து எடுத்து டீக்ளட்டர் பண்ணி வச்சிருக்கேன். யூஸ் பண்ண முடியாதது ரொம்ப கருத்து போனதுலாம் நான் தூக்கி போட்டுட்டேன். இது எல்லாமே நான் ஆல்கஹால் ஸ்ப்ரே வச்சு சானிடைஸ் பண்ணிட்டு கவர்ல போட்டுதான் வச்சிருக்கேன். நல்லா ஒரு இதுல பரப்பி வச்சுட்டு நிறைய சானிடைசர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்ல போட்டிருக்கேன். இன்னும் கவர்ல போடாம கொஞ்சம் இயரிங்ஸ் இருக்கு. அதுக்காக மாமாட்ட இந்த மாதிரி சாம்பார் கவர் நிறைய எடுத்துட்டு வர சொல்லி அதுலயும் போட்டு வச்சிருக்கேன். எல்லா இயரிங்கையும் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணல. டெய்லி வியூ பண்றது, அப்புறம் நம்ம வந்து இப்ப வீடியோஸ் எல்லாம் போடுறது அந்த மாதிரி தான். எத்னிக் இயரிங்ஸ் ரொம்ப பெரிய பெரிய ஜும்கா அதெல்லாம் வந்து நான் பாக்ஸ்ல தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இன்னும் அந்த டிராரில் அந்த இயரிங் ஷேஸ்ல தான் நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அந்த வீடியோல காட்டுறேன். இது எல்லாமே நம்ம டெய்லி வியர் பண்ற மாதிரி இருக்கிற இயரிங்ஸ். இது கீழே வந்து பிரேஸ்லெட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது ஒன்னுலதான் வந்து இந்த மாதிரி ஹேங்கர் வந்துருந்துச்சு. அதுலயும் ஹூப் மாதிரி தான் இருக்கு, பட் நான் வந்து அதுல ஹேங்கர் தான் ஸ்டிச் பண்ணிக்க போறேன். சோ இதுல வந்து ஃப்ரண்ட்லயும் இந்த மாதிரி இருக்கு, பேக்லயும் இந்த மாதிரி இருக்கு. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் மூணு இதுலயுமே ஃப்ரண்ட்ல மட்டும் வச்சு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட முடியுமான்னு பாக்குறேன். ஏன்னா திருப்பி திருப்பி எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. நான் மூணு வாங்கிட்டேன், என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீக்ளட்டர் பண்ண, அவ்வளவு இயரிங்ஸ் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இப்ப ஹாப்பியா இருக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா இயரிங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதை வேணாலும் எடுத்து போட்டுக்க சொன்னீங்கன்னா நான் ஹாப்பியா வியர் பண்ணுவேன் அப்படிங்கறத மட்டும் தான் வச்சிருக்கேன். எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணுதோ அப்போ வந்து வெல்ரிகா அண்ட் ஆப்பிள். ஏபிசி ஜூஸ்க்காக மாமா ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனால ஆப்பிள் இருக்கு. இல்லாட்டி வெல்ரிகா கேரட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏபிசி ஜூஸ்க்கு கேரட், ஆப்பிள், அப்புறம் பீட்ரூட் மூணு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது மூணு வந்து நம்ம ரெசிபி வந்து 7 Day 7 Smoothie இதில் இருக்கும். என்ன அளவு ரேஷியோவில் பண்ணுறேன்னு, பட் அவ்வளோ அளவாலாம் பண்ண மாட்டேன். அண்ட் நான் கிச்சனில் வாங்கினதுலேயே ஒரு உருப்படியான பொருள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா என்னோட ஜூசர் தான். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட செப்பரேட் ரிவ்யூ வேணுமானும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் எனக்கு ரெண்டு ஆப்பிள் போட்டு அடிச்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுனால ரெண்டு ஆப்பிள் போட்டிருந்தேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த ஆர்கனைசரில் வந்து ரெண்டாவது ஆர்கனைசர்லையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன். மேலே ஒரு பெரிய போர்ஷன் இருந்துச்சு, அதில் ஒட்டியானத்தை வச்சுட்டு மற்றதுலலாம் இயரிங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையுமே டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அன்றைக்கி டின்னர் இது தான் நான் சாப்பிட்டேன். செம்ம யம்மி அண்ட் வெயிட் லாஸ்க்கு தாராளமாக நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். ஸோ 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட கடலைமாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம்லாம் உங்களோட விருப்பம் தான். லைட்டாக ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஸோ மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இதை மட்டுமே நீங்கள் டிஷ்ஷாக சாப்பிட போகிறீங்கிறதுனால காரம்லாம் ரொம்ப போடாதீங்க. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு புளிப்பாக சாப்பிட பிடிக்கும். ஸோ ஒரு முள்ளு எலுமிச்சம்பழம் போடுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு மூடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயிலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பன்னீர், அப்புறம் வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து க்யூப்ஸ் மாதிரி கொஞ்சம் இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன், அடுத்து வெங்காயத்தை போட்டு மேரினேட் பண்ணிக்கிறேன், அடுத்து குடமிளகா போட்டுக்கிறேன், அதையும் நல்லா இதோட மேரினேட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி, தக்காளி வந்து எல்லாருக்கும் பிடிக்காது, பட் எனக்கு அந்த கிரில் பண்ணால் பிடிக்கும். ஸோ இந்த கிரில் ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், உங்களுக்கு இரும்புலையும் கிடைக்கும், இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோவும் கிடைக்கும். ஸோ இதை வந்து 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கிரில் பண்ணணும். அவனுக்காக நான் அந்த பேக்கிங் ட்ரே அவன்லேயே கொடுத்துருப்பாங்களா, அதில் லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த ஸ்கியூர்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறியிருக்கணும். இதை வந்து 15 நிமிஷம் ஊறுனா இந்த ஸ்கியூர்ஸில் வரிசையாக சொருகி வச்சுடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு குடமிளகா, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பன்னீர் பீஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரின்னு 2-2 செட் இருக்கிற மாதிரி இது பண்ணுறேன். இதை நான் பேனில் எப்படி செய்கிறது, பேனில் நார்மலாக எப்படி செஞ்சால் எப்படி இருக்குது, அவனில் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கெலாம் கூட அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த தக்காளி, அந்த வெங்காயம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து அவனில் பண்ணியிருந்த டேஸ்ட் வந்து பேனில் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிச்சு. ஏன்னா உள்ளே இருக்கிற மசாலாலாம் கூட அது நல்லா வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி, மொறுமொறுன்னு இல்லை, நல்லா வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பச்சையாக இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தவாவில் பண்ணது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த உள்பக்கம் சொருகுறோம்ல அந்த இடத்துலலாம் சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சமே அது நல்லா இதாக இருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் மொத்தம் வந்து 4 இது வந்து செஞ்சுருந்தேன், 4-5 செஞ்சுருந்தேன். ஒன்றே ஒன்று வந்து மாமாவுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன், மற்றதெல்லாம் எனக்கு தான். ஸோ இப்போ தவாவில் ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன், இதுவும் நான் லிங்க் கிடச்சிச்சின்னா கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் அப்படியே நீங்கள் வச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். அதை நம்ம திருப்பி 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 நல்லா சுட்டு எடுக்கணும். இங்கே அவனில் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்குவோம் அவனை, கன்வெக்ஷன் மோடில் வச்சுக்கிறேன். வச்சு 180 டிகிரி வந்து செல்சியஸ் வச்சுக்கிறேன், 190 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறேன். அதுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி கன்வெக்ஷன் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். நீங்கள் மினிட்ஸ் வைக்காட்டியுமே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஹீட் போகும், பட் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். அதனால தான் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. எம்டியாக அவனில் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் கன்வெக்ஷனை
ஒரு 180 டிகிரியில் வச்சு 180 டு 190 வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இதை வந்து இங்கே நான் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது ஏன் இந்த கல் இந்த குச்சி வைக்கிறேன் அப்படின்னா, ஏன் குச்சி இல்லை, ஏன் அந்த கரண்டி வைக்கிறேன்னா, ஜஸ்ட் அதை நல்லா அமுக்கி விடுறேன் எல்லாம் அந்த கிரில் பேனில் படுற மாதிரி. இங்கே அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, இந்த அவனுக்குள்ளே இதை வச்சுடுங்க. வச்சுட்டு மறுபடியும் கன்வெக்ஷன் மோட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கன்வெக்ஷன் மோடை திருப்பி திருப்பி அமுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 110, 120, 130 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் நான் கன்வெக்ஷன் மோட் வந்து ஒரு 190 வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து மினிட்ஸ் வந்து 16 மினிட்ஸ் வைக்கிறேன். 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு அமுக்கிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இருக்கிறதுல 6 நிமிஷம் வைக்கிறேன். இதே பட்டன்ஸ் இல்லாட்டியும் இதே மோடு இருந்துச்சுன்னா போதும், இந்த மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை நிமிஷம் வைக்கிறீங்களோ அதில் பாதி, இப்போ நான் வந்து ஒரு 16 நிமிஷம் வச்சுருக்கேன்னா ஒரு 9 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இங்கே வந்து தவாலை இதை நான் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு நீங்கள் பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக தான் வரும். எனக்கு பன்னீர் டிக்கா வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி தனித்தனி பீஸாக பண்ணி சாப்பிட பிடிக்கும். ஸோ தவாலை பண்ணுறேன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குச்சி மாதிரி வச்சு உங்களுக்கு செய்கிறது பிடிக்காது, ஸ்குவேர்ஸில் வச்சு செய்கிறது பிடிக்காதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தக்காளியெல்லாம் பிரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே டேஸ்ட்டில் எந்த மாறுதலும் இல்லை. உள்ளே அந்த தக்காளிக்குள்ளே இருக்கிற இடம்லாம் வந்து அந்தளவு ரோஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குல்ல, அது அவன்லாம் அது ஃபுல்லாகவே ரோஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷம் இருக்கையில் நான் பாஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒன் இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரில் பண்ண போகிறோம். வெந்திருக்கும், ஆனால் நம்ம வந்து அந்த க்ரில்லிங் எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் க்ரில் பண்ண போகிறோம். அதுக்கு வேறு எதுவுமே இல்லை. க்ரில்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு தடவை இது பண்ணுங்கள். க்ரில் மைக்ரோ க்ரில்னு இருக்கும், அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வைங்க, அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நான் அதை பேனை வந்து வெளில எடுக்கவே இல்லை, அப்படியே அது ஓடி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே க்ரில் வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம செம 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 எம்மையாக இருந்துச்சு. இன்னும் 2 செஞ்சுருக்கலாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி உங்களோட டயட் ஃபுட் வந்து சப்புன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, ஹெல்த்தியாக சூப்பராக சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன்லாம் அதோடையே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து உட்காந்து நல்லா பொறுமையாக வெளுத்து கட்டிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணி அப்படியே அந்த ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.